வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை டக்கு டக்குன்னு பார்க்க போறோம். இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் கருத்து கணிப்பு முடிவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேட்பாளர்களை அறிவிச்சாச்சு, பிரச்சாரம் தீவிரமான கேம்பெயின் வந்து போய்க்கு இருக்கு. இந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு அப்படிங்கிறதுனால முக்கியமாக விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் 30 பாராளுமன்ற தொகுதிகளை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஜெயிப்பாங்க அப்படின்னும், 5 பாராளுமன்ற தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிப்பாங்க அப்படின்னும், 4 பாராளுமன்ற தொகுதிகளில் அதிமுகவுடைய கூட்டணி ஜெயிப்பாங்க அப்படின்னும் இப்போ இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் சர்வே முடிவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதிமுகவை விட என்டிஏ அலையன்ஸ் கூட ஜெயிப்பாங்க அப்படிங்கிற இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் வந்து மாறி இருக்குங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் என்னென்ன அப்படின்னா, எடுத்த உடனே கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர்ல அண்ணாமலை வாங்குவாரு, பாஜக ஜெயிப்பாங்க அப்படின்னும், ரெண்டாவது பிளேஸ் திமுகவுடைய கணபதி ராஜகுமார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்ல அதிமுகவுடைய சிங்கை ராமச்சந்திரன் வருவாரு அப்படின்னு இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் சொல்லியிருக்காங்க. ரெண்டு
இதே தான் சொல்லியிருந்தாங்க. கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஜெயிப்பார், ரெண்டாவது திமுக வருவாங்க, மூணாவது அதிமுக வருவாங்க, அதிமுக டெபாசிட் இழப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சர்வே எடுக்கக்கூடிய அமைப்பு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்தியா டிவி சிஎன்எக்ஸும் அதிமுக மூன்றாவது பிளேஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் பிஜேபி வெற்றி அப்படிங்கிறது இந்த ஒப்பீனியன் போல தெரியுது. ரெண்டாவது கன்னியாகுமரி, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னும், மூணாவது வேலூர், புதிய நீதி கட்சி தாமரை சின்னத்தில் தான் போட்டிடுறார் ஏசி சண்முகம் அவர்கள், அவர் வந்து கதிரானந்தை எதிர்த்து நிற்கிறாரு. வேலூரில் பாஜக வந்து ஜெயிக்கும், தாமரை சின்னம் ஜெயிக்கும் அப்படின்னு சர்வே முடிவு வந்திருக்கு. நாலாவது ராமநாதபுரம், ஓபிஎஸ் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதும், அஞ்சாவதுல தேனியா இருக்கலாம் இல்லை தருமபுரியா இருக்கலாம், இந்த ரெண்டு தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி கண்டிப்பாக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சர்வே முடிவு வந்திருக்கு. கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் தேனியும் பாஜகவுடைய கூட்டணி தான் ஜெயிக்கும், டிடிவி தான் ஜெயிப்பார், தருமபுரியிலையும் கண்டிப்பாக பாமக தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகளை வந்து போட்டுக்கிருக்காங்க. ஆக மொத்தம் அதிமுகவை விட தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக தொகுதிகளை வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறதும், கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறதும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உச்சகட்ட கவலையை ஏற்படுத்தியிருக்கு, சமூக வலைதளத்தில் புலம்பிக்கிருக்காங்க. இது முதல் டாபிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, டெல்லி என்சிபி அலுவலகத்தில் அமீர் இருக்கார் பார்த்தீங்களா, அமீர் வந்து ஆஜராயிருக்காரு. அமீருக்கு சம்மன் வந்து அனுப்பப்பட்டுச்சு ஜாஃபர் சாதிக்கு கேஸில், கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை வந்து நடந்திருக்கு. இந்த விசாரணை முடிஞ்சு இன்றைக்கி தான் வந்து சென்னை திரும்பியிருக்காரு அமீர். திருமண உடனேயே சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன பதிவு அப்படின்னா, டெல்லி என்சிபி விசாரணை முடிஞ்சு இன்றைக்கி தான் வந்து சென்னை வந்து திருமண, அடுத்த 2-3 நாட்கள் யாருமே என்னை வந்து தொடர்பு கொள்ள வேண்டாம், நானே தொடர்பு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அழைக்க வேண்டாம் அப்படின்னு இப்போ அமீர் வந்து பதிவு போட்டிருக்காரு. இது ரெண்டாவது டாபிக்கு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் உத்தரகாண்டில் கேம்பெயினில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சில விஷயங்கள் பேசியிருக்காரு. என்னுடைய மூணாவது ஆட்சியில் மோடி 3.0 ஊழல்வாதிகள் மீது இன்னும் வலிமையான தாக்குதல் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. கேளிக்கைகளில் ஈடுபட மோடி வந்து பிறக்கலை, மக்களுக்கு வந்து பணியாற்றவே நான் வந்து பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு. மோடி 2.0 பல எதிர்கட்சியை சேர்ந்த பல பேர் வந்து இப்போ சிறையில் வந்து இருக்காங்க. உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி, கேசிஆர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய மகள் கவிதா, மணீஷ் சிசோடியா டெல்லியுடைய துணை முதலமைச்சராக இருந்தவர், டெல்லியுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால், லல்லு பிரசாத் யாதவ், சத்யேந்திர ஜெயின், இது மாதிரி முக்கியமான அரசியல்வாதிகள் ஊழல் வழக்கில் வந்து சிறைக்கு வந்து போயிருக்காங்க. மோடி 2.0 இதெல்லாம் நம்ம பார்த்தோம். மோடி 3.0 இன்னும் ஊழல்வாதிகள் மீது வலுவான தாக்குதல் நடைபெறும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. மோடி 3.0 யாரெல்லாம் சிறைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுத் சென்னை, சென்ட்ரல் சென்னை, இந்த இரண்டு தொகுதிகளில் திமுக பாஜக இடையே உச்சக்கட்ட ஒரு போட்டி வந்து நிலவுது. சவுத் சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழச்சி தங்கப்பாண்டியனா, தமிழிசை சவுந்தரராஜனா, இல்லை ஜெயவர்தனா அப்படின்னு சொல்லிட்டு மும்முனை போட்டி வந்து நிலவுது. இதே மத்திய சென்னை அப்படின்னா இங்கே மும்முனை போட்டிக்கெல்லாம் வேலை கிடையாது, பாஜகவா திமுகவா அப்படிங்கிற காம்படிஷன் தான், வினோஜ் பி செல்வமா இல்லை தயாநிதி மாறனா அப்படிங்கிற காம்படிஷனை தான் நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் கடந்த தேர்தலில் தென் சென்னை மத்திய சென்னையில் வாக்குகள் எவ்வளோ சதவீதம் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா, 58% வரைக்கும் இந்த இரண்டு தொகுதிகளில் வந்து போலாயிருக்கு. வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் இந்த பர்சன்டேஜ் மேபி ஒரு 65% வந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா, இந்த இரண்டு தொகுதிகளிலையுமே பாஜகவுக்கு ஒரு பிரைட்டான ஒரு செய்தி இருக்குது. பிஜேபி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது.
வாக்கு சதவீதம் 65 வந்து கிராஸ் பண்ணுச்சுன்னா இது மேக்ஸிமம் நடக்கலாம். ஓகே, இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகள் என்ன? இந்தியா டிவி சிஎன்எக்ஸுடைய சர்வே முடிவுகள் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை, ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.